வணக்கம் நண்பர்களே. நேற்று நம்ம வந்து ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன மாதிரியான தொழில் செய்யலாம், அது எப்படி செய்யலாம் அப்படின்னு அதில் சொல்லியிருந்தோம். அந்த காணொலியுடைய தொடர்ச்சி தான் இந்த காணொலியும். வரக்கூடிய நாட்களில் இன்னும் 2-3 காணொலியும் வரதான் இருக்கிறது. அதனால் இது எல்லாமே நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ அவசியம் ஒரு தொழில் முனைவர் உருவாவதற்கான எல்லா நாலேஜும் உங்களுக்கு கிடைச்சிடும். எங்களுடைய யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்களும் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்லேயும் எழுதுங்க. என்னுடைய பேர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். பொருளை தயாரிக்கக்கூடிய நண்பர்கள் வந்துட்டு அவங்களுடைய ப்ராடக்டை வந்துட்டு அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கும், எங்களுக்கு டீலர் வேணும், டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும், எல்லா மாவட்டங்களுக்கும் எங்களுடைய பொருள் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு நாங்கள் உதவியும் பண்ணிகிட்ருக்கோம். அது எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நடத்தக்கூடிய பிஸ்னஸ் கனெக்ட் மூலயமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சி பற்றின எல்லா விவரங்களும் வேணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7812857633. இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் கோவை அப்படின்னு டைப் பண்ணுங்கள், இல்லைனா ஈவெண்ட்னு டைப் பண்ணுங்கள். நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். நண்பர்களே, நேற்று காணொலியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு தொழிலில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ எடுத்த உடனே மேனுஃபேக்சரிங் செய்யணும், நான் ஒரு ப்ராடக்டை தயாரித்து விற்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. ஆரம்ப கட்டத்தில் ஒரு பொருளை வாங்கி நம்ம விற்கணும். அப்படி விற்கிறப்போ அது ஒரு நல்ல பொருளாக இருந்து நமக்கு நல்ல ஒரு வியாபாரம் ஆகிறப்போ, நிறைய டேர்ன் ஓவர் நடக்கிறப்போ ப்ராஃபிட்டும் நிறைய வரும் அப்படின்னு பல விஷயங்கள் அதில் சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ கடனை கூடனை வாங்கி செய்கிறது கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். காரணம், கடன் இல்லாத ஒரு தொழிலாக இருந்தால் நீங்கள் பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்காக தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு நானும் ஒரு பிஸ்னஸாக மாறணும், எனக்கு ஒரு கனவு இருக்குது, ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பராக இருந்தாலும் உங்களுக்கு இதே பொருந்தும். என்னன்னா, நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு தான் எதையுமே செய்யணும். அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னெலாம் செய்ய முடியாது. ஒரு தொழிலெலாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு செய்யணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி அந்த அவர்ஸில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத முன்னாடியே கணித்து அதுக்கு தகுந்தாப்பில் தொழில் எடுத்து செய்யணும். வீக்கெண்டில் பண்ண முடியும்னா அந்த மாதிரி வீக்கெண்டு எடுத்து செய்யணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் போன காணொலியில் நான் பேசியிருந்தேன். இப்போ அதோட தொடர்ச்சி தான் இதில் பேச இருக்கிறேன். இப்போ சில நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்கக்கூடியது என்னென்னா, சார் நான் வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து நான் வந்து ஒரு ப்ராடக்டாகவே இன்ட்ரொடியூஸ் பண்ண முடியுமா, நீங்கள் சொல்லக்கூடிய அதே பாணியில் வாங்கி விற்கிறதுலையே இந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. தாராளமாக செய்யலாம். இதுக்கு பேர் வந்து ரீபேக்கிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரீபேக்கிங் பிஸ்னஸ் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு ப்ராடக்டை வாங்குவோம், மொத்தமாக வாங்குவோம். அந்த மொத்தமாக வாங்கின ப்ராடக்டை நம்ம வந்து 1/2 kg, 1 kg அப்படின்னு பிரித்து நம்ம வந்து பஜாரில் சேல் பண்ணுவோம். அப்படி சேல் பண்ணுறப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேம், கம்பெனி நேம் அப்படின்னு உருவாக்கி அதுக்கு என்னென்ன லைசன்ஸ் எல்லாம் தேவையோ, என்ன ஸ்டிக்கரிங் தேவையோ, என்ன வகையான பேக்கேஜிங் தேவை, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி உருவாக்கி பஜாருக்கு கொண்டு போகிறது. ஸோ இந்த எத்தனை வேலைகளுக்கும் செய்கிறதுக்கு நிறைய விஷயங்களை நீங்களும் கற்றுக்கணும். எப்படி டிசைன் பண்ணணும், லோகோ எப்படி இருக்கணும், ஒரு நிறுவனத்தோட பேர் எப்படி வரணும். ஸோ கம்பெனி பேர் எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் அந்த பிராண்டிங் சொல்லக்கூடிய அந்த பேர் எப்படி அமையணும் இப்படின்னு பல விஷயங்களை அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி ட்ரேட்மார்க் வாங்க போகிறப்போ இதே நேமில் வேறு யாராவது வச்சுருந்தா நம்ம என்ன செய்கிறது, அப்போது நம்ம ஆரம்பத்திலே ஒரு நல்ல நேமை சூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். அப்புறம் இதுக்கு என்ன டேக்ஸ் வரும், அப்புறம் இதில் வந்து என்ன மாதிரியான கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, ஏன்னா நான் எல்லா பிஸ்னஸையும் சேர்த்து பேசுகிறனால இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்போது இதை பற்றின விவரங்கள்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம அவசியம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டரை நம்ம வந்து ஆலோசகராக வச்சுக்கலாம். ஸோ அட்வைசரி, நம்முடைய நிறுவனத்துக்கு ஒரு ஆடிட்டர், அவர் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டார்னா நமக்கு சரியான விதத்தில் எடுத்து சொல்வார், இது இப்படி செய்யுங்க, இது இப்படி செய்யாதீங்க, ஜிஎஸ்டி எடுங்க, ஜிஎஸ்டி எடுக்காதீங்க, நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்தால் நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன், இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவி புரிவார். நமக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ அவர்கிட்ட போனால் எல்லா விஷயத்தையும் சொல்லுவார் அப்படின்ட்டு. ஆக ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிறுவனத்தோட பேர்,
அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு பேர், அதுதான் பிராண்டிங் பண்ண போகிறோம். அது வந்து ஷார்ட்டாக தான் இருக்கணும். அப்புறம் சரியான லேபிளிங், அதுக்கப்புறம் சரியான விதத்தில் பேக்கிங். இதெல்லாம் செஞ்ச பிறகு சரியான விதத்தில் போஸ்டர் டிசைனிங், சரியான விதத்தில் ப்ரொமோஷன், சரியான விதத்தில் மார்க்கெட்டிங், இப்படி எல்லாமே சரியான விதத்தில் செஞ்சுக்கிட்டே போகிறப்போ உறுதியாக உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு ரீபேக்கிங் பிஸ்னஸ் செய்கிறப்போ என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கிறது. ஒரு ரீபேக்கிங் பிஸ்னஸ் செய்கிறப்போ அதில் என்ன மாதிரி பிரிண்ட் பண்ணணும் அங்கேருந்து ஆரம்பிக்கும். ஸோ நம்ம லேபிளிங்கில் மேனுஃபேக்சர்டு பை அப்படின்னா யார் தயாரிக்கிறாங்களோ அவங்களோட பேர் வரும். பேக்கடு அண்ட் மார்க்கெட்டட் பை அப்படின்ற இடத்துல நம்ம பேர் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். சார், எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர் வாங்கணுமா அப்படின்னு கேட்பார். ஒரு ஃபுட் ப்ராடக்டாக இருந்தால் அவர்கிட்ட இருக்குது, அதே நம்பரை நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்பார். அவரோட நேம்லேருந்து நம்ம வியாபாரம் பண்ணுறப்போ அவரோட நம்பரை யூஸ் பண்ணலாம். பட் நம்முடைய நேம்லேருந்து நம்ம வியாபாரம் பண்ணுறப்போ அவசியம் நம்முடைய பேரில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். ஏன்னா அந்த நிறுவனத்தில் இது ரிஜிஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும் அதுக்காக. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிஸ்டர் ஆடிட்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகே, வெரி குட். சரி, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரீபேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறப்போ எப்படி நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணுறது, எந்த விதத்தில் ப்ராடக்டை வாங்குறது, இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்களில் வர்றது. உதாரணத்துக்கு எங்கிட்ட ஒரு சட்டன் அமௌண்ட் இருக்கிறது, அவங்க ப்ராடக்ட் நல்லாவும் இருக்கிறது, நல்லாவும் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வர்றது. அதை எடுத்தும் பண்ணி பார்த்தேன், நல்லாவும் போகிறது அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு டீல் வச்சுக்கலாம். நான் மாதமானால் எத்தனை கேஜி எடுத்துக்கிறேன், என்னுடைய நேமில் நான் இதை வந்துட்டு மார்க்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே சொல்லிடணும். அப்படி சொல்கிறப்போ ஓகே, தாராளமாக இத்தனை கேஜி எடுத்தால் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு அவங்களுடைய ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அப்படி அவங்களுடைய ப்ராடக்ட் கொடுக்குறப்போ நீங்கள் வந்து சரியான விதத்தில் நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் பேக்கிங், டிசைனிங், நேம் எல்லாமே போட்டு பக்காவாக ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணியாச்சுன்னா உங்கள் பேர்லேயே அது வந்துடும். சரி, இதை வாங்கி அப்படியே விற்கிறதுக்கும் இந்த மாதிரி ரீபேக்கிங் பண்ணி விற்கிறதுக்கும் என்ன மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, என்னெல்லாம் நமக்கு அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்னோடய நிறுவனத்திலேருந்து ஒரு ப்ராடக்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். வெளியே பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் இந்த மாதிரி ஒரு சோர்ஸிலேருந்து எல்லா ப்ராடக்டையும் தயாரிக்க வச்சு அவங்களுடைய பேக்கிங்கில் பேக் பண்ணி நமக்கு அனுப்புகிறாங்க. சில பல ப்ராடக்டில் நீங்கள் பின்னாடி திருப்பி கீழே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க பேக்கடு பை அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம அதை கவனிக்கிறதில்ல, நம்ம வந்து அவங்களுடைய நிறுவனத்தை அந்த லோகோவை பார்த்துட்டு அப்படியே அமைதியாகிடுறோம். ஆனால் பின்னாடி நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா எந்த நிறுவனம்லாம் பேக்கிங் பண்ணியிருக்கு அப்படின்றத கீழே கவனிக்கலாம். அவங்களாம் ரீபேக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ். ஸோ நம்ம பிராண்டில் ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ண முடியும். இது வந்து எந்த விதத்துலையும் எந்த விதத்துலையும் தப்புன்னு சொல்கிறதுக்கில்ல, இது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இங்கே வந்து ரெண்டு மக்களுக்கு சரியான விதத்தில் பிஸ்னஸ் நடக்கிறது. இப்போ பிஸ்னஸ் செய்யக்கூடிய நண்பரோட பார்வையிலேருந்து பல்க் குவான்டிட்டி சேல் ஆகுது. ஒரு 100 கிலோ விற்கணும் அப்படின்னா 100 பேர்கிட்ட விற்கிறதுக்கும் 100 கிலோவை ஒரே ஆள்கிட்ட விற்கிறதுக்கும் அவருக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இது ஒன்று. அதுபோக ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு டேர்ன் ஓவர் நடந்துக்கிட்டு இருக்கும். இது எக்ஸ்ட்ரா அவருக்கு ஒரு 100 கிலோ ஆர்டர் கிடைக்கிறப்போ இது எக்ஸ்ட்ரா டேர்ன் ஓவர். 2 மந்த்ஸ் ஓரோட 100 கிலோ நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஸோ அப்போது அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கிறது. அதனால் இந்த மாதிரி ப்ராடக்ட் தயாரிக்கிறவங்க இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இல்லை இல்லை என் பேரில் தான் வரணும் அப்படின்னு அடம் பிடிக்காமல் இந்த மாதிரி ரீபேக்கிங் பண்ணுறவங்ககிட்டையும் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை பல்காக கொடுத்து அதை பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ண வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதனால் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேர்லேயே இது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் தயாரித்து நமக்குன்னு ஒரு பிராண்டிங் உருவாகிறப்போ நம்ம மார்க்கெட்டிங் செஞ்ச அந்த எல்லா எனர்ஜியும் நமக்கே சேரும். நான் இன்னொருத்தவங்களுடைய ப்ராடக்ட், இன்னொருத்தவங்க பிராண்டிங் நான் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே இருந்தானா அதெல்லாம் வந்து என்கிட்ட தான் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நான் அவருக்கு தானே ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரில இருக்கும். எனக்கு வந்து அதில் கிடைச்ச இந்த பர்சன்டேஜ் தான் எனக்கு கிடைக்கிறது அப்படின்றதான் அதோட அர்த்தம். இதுதான் ரீபேக்கிங்கில் உள்ள பெரிய அட்வான்டேஜஸ். ஸோ நம்ம நிறுவனத்துக்காக நமக்காக ஒரு பிராண்டை உருவாக்குறோம் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த ரீபேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, ஒயிட் லேபிளிங் அப்படின்பாங்க.
ஒயிட் லேபிளிங்னா நீங்கள் மொத்தமாக ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்களே அவங்க நிறுவனத்திலிருந்து, உதாரணத்துக்கு ஒரு மரச்சக்கி எண்ணெய் நிறுவனம்னு இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து எனக்கு ஒரு 50 லிட்டர் எண்ணெய் வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இந்த பாட்டில் எங்கே போய் வாங்குறது, அப்புறம் இது எப்படி பேக்கிங் பண்ண வைக்கிறது, அதுக்கு ஒரு மிஷின் வாங்குறது எங்கே, இப்படி ஒரு ஒருத்துக்கு போய் அலையணும், அதெல்லாம் தேவையில்லை, நாங்களே கம்ப்ளீட் பேக்கிங் பண்ணி லேபிளிங் பண்ணி கொடுத்துட்றோம், இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு அவங்களே வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொடுத்துருவாங்க. கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரி வாங்கி நீங்கள் செய்கிறப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒயிட் லேபிளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போது நார்மலாக எப்படி இருக்கும்னா, ஒரு டின்னில் கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போகணும், நம்ம அதை போய் இப்படியே ஊற்றணும், அப்புறம் நிறைச்சி கொடுத்து கொடுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் இவங்க மிஷின் வச்சுருந்தா அந்த மிஷின்லேயே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் இதில் உள்ள பெனிஃபிட். ஸோ இதே மாதிரி சில கவர்ஸ் எல்லாம் சில பேர் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டிக்கர்லேயே அவங்க ரீபேக்கடு அதெல்லாம் அவங்களே மாடிஃபை பண்ணி நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ்லாம் போட்டு அவங்களே எல்லாமே லேமினேட் பண்ணி பக்காவாக கையிலையும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒயிட் லேபிளிங் கான்செப்ட்டுக்கும் தாராளமாக நீங்கள் போகலாம். பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த கான்செப்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆக ஒரு ப்ராடக்டை வாங்கி விற்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நேரடியாகவே அவங்களுடைய நேம்லேயே வாங்கி விற்கிறது ஒரு வகை, இன்னொன்று வந்து நம்ம நேமில் எங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பெருமையாக வைக்கக்கூடியது இன்னொரு வகை. ஸோ எது எப்படியோ கடின உழைப்பு, ஸ்மார்ட் திங்கிங் இதெல்லாம் வச்சு உறுதியாக நீங்கள் இதில் சாதிக்க முடியும். நல்ல ப்ராடக்டை சூஸ் பண்ணுற விதத்தில் தான் உங்களுடைய எல்லா விஷயங்களும் அமைஞ்சிருக்கிறது. ஓகேங்களா? சரிங்க சார், இப்போ இது போல் ஒரு பிஸ்னஸ் நான் செய்யணும் அப்படின்னா இந்த சோர்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு அடுத்த கேள்வி வர்றது. இப்போ இந்த சோர்ஸ் அப்படின்னு வர்றப்போ நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஒன்று பஜாருக்கு போகணும், இல்லை யூடியூப்பில் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களுடைய ப்ராடக்டை வந்துட்டு வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் உங்கள் பகுதியிலே நல்ல ப்ராடக்ட் விற்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல வகையில் நம்ம முயற்சி பண்ணி அந்த சோர்ஸாக கண்டுபிடிக்கிறோம். சார் இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு அந்தளவுக்கெல்லாம் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சில வகைகள் சொல்கிறோம். அது என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணலாம் வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டு கண்டக்ட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 45 பிஸ்னஸ் பீப்புள் கலந்துக்கிறாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட், அவங்களுடைய சர்வீஸ், எந்த விதத்தில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு எல்லா விஷயங்களும் எங்களுடைய ஈவெண்ட்டில் வந்து பேசுவாங்க. அப்போ நீங்கள் அங்கே வந்துட்டு ஒரு நாலேஜ் பர்சனாக வந்து அங்கே என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வர்றது, இது எந்த விதத்தில் நம்ம பகுதியில் சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு 1-to-1 நீங்கள் அவங்ககிட்ட பேசி வாங்கி ஃபர்தராகவும் நீங்கள் டீல் பண்ணிக்கலாம். எங்களுடைய ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு ஈவெண்ட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில் அனுப்ப தயாராக இருக்கிறோம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7812857633. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு சோர்ஸ் என்னென்னா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப். எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு நாங்கள் இப்போ 3 குரூப் வச்சுருக்குறோம். இப்போது நேற்று வந்து ஒரு குரூப் வந்து லிங்க் கொடுத்துருந்தோம், 1000+ ஆயாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து ஒரு குரூப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்குறோம், தாராளமாக நீங்கள் அந்த குரூப்பையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான வாய்ப்பை அவசியம் அங்கேயும் தேடலாம். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருந்தீங்களாலும் நீங்களும் எங்களுடைய ஈவெண்ட்டில் கலந்துக்கலாம், உங்களுடைய ப்ராடக்டை பற்றி இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பேசலாம். அப்புறம் எங்களுடைய குரூப்லேயும் கலந்துக்கிட்டு அவசியம் உங்களுடைய போஸ்டரையும் ஷேர் பண்ணிக்கலாம். இது போல் இன்னும் பல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்க போகிறது, அதனால் கண்டினியூஸாக அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இப்போதைக்கு நான் கிளம்புறேன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.